सेंट जॉन व्यानिस गर्ल्स हायर सेकेंडरी स्कूल पल्लियाडी क्रिएटिव मैथ्स एंड इंग्लिश 10th स्टैंडर्ड मैथ्स नंबर्स एंड सीक्वेंसेस एग्जांपल 2.33 हाउ मेनी टर्म्स ऑफ द सीरीज 1 प्लस 5 प्लस 9 प्लस मस्ट बी टेकन सो दैट देयर सम इज 190 அதாவது 1 प्लस 5 प्लस 9 என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் அதன் கூடுதல் 190 கிடைக்கும் இதுதான் நம்முடைய ப்ராப்ளம் இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம செய்ய போறோம் அதாவது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா சம் வந்து 190 அதாவது SN SN 190 சொல்லிருக்காங்க இப்போ இந்த ப்ராப்ளத்துல இருந்து நம்ம எடுத்து எழுதி இருக்குது a equal to 1 சோ ஃபர்ஸ்ட் 1 1 தானே அப்ப 1 எழுதி இருக்கோம் dங்கிறது என்னது t2 minus t1 சோ 5 minus 1 equal to 4 இவ்வளவும் கணக்குல கொடுத்திருக்காங்க இனி SN ஃபார்முலா நமக்கு தெரியும் n by 2 into 2a plus n minus 1 into d equal to 190 அதாவது எத்தனை உறுப்புகள் நம்ம இங்க கண்டுபிடிக்க வேண்டியது n nஆக நம்ம கண்டுபிடிக்கணும் எத்தனை உறுப்புகள் நம்பர் ஆஃப் டம்ஸ் சோ n by 2 into 2a plus n minus 1 into d equal to 190 இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நமக்கு என்னெல்லாம் தந்திருக்காங்களோ அத நம்ம போட போறோம் இப்போ இதல நமக்கு n தெரியாது ஆனா a தெரியும் a எவ்வளவு சோ 2 என்று a வந்து 1 2 என்று 1 இத வேணா நம்ம பிராக்கெட்ல போட்டுக்கலாம் 2 into 1 n minus 1 தெரியாது அதாவது n நமக்கு தெரியாததனால அது கண்டுபிடிக்க முடியாது ஆனா d நமக்கு தெரியும் dங்கிறது 4 இவ்வளவு நமக்கு தெரியும் இப்ப தெரிஞ்சதெல்லாம் நம்ம போட்டுறோம் இப்போ n by 2 என்று 1 into 2 n by 2 bracket 2 into 1 2 plus the 4 உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம் 4 into n 4 n minus 4 into 1 4 so close the bracket that is equal to 190 இப்போ இந்த 2 இந்த சைடு நம்ம அப்படியே கொண்டு வந்தோம் அப்படினா அதாவது இந்த இங்க கீழே இருக்கிற 2 இந்த பக்கம் வரும்போது ரெசிப்ரோக்கலா வரும் அப்ப எப்படி வரும் 190 into 2 அப்படி வரும் அப்ப இந்த ஸ்டெப்லயே நம்ம அத வேணா எழுதிக்கலாம் சோ n into 2 plus 4n minus 4 in equal to 190 into 2 190 into 2 இங்க இருக்க கூடிய அந்த 2 வ நான் இங்க கொண்டு வந்திருக்கேன் அவ்வளவுதான் செய்து இருக்கேன் இப்போ என்ன செய்யலாம் n into 2 minus 4 என்ன வர நமக்கு minus 2 அப்படினு கிடைக்கும் அந்த ஸ்டெப் எழுது n into 2 minus 4 minus 2 so minus 2 plus 4n equal to 380 திருப்பி n ஆல நம்ம இங்க உள்ள மல்டிப்ளை பண்றோம் பண்ணும்போது minus 2n plus 4n squared கிடைக்கும் இது ஒரு ஸ்டெப் கூட நம்ம எழுதணும் அதே ஸ்டெப்ல n பிராக்கெட் போடுறோம் அந்த 4n ஃபர்ஸ்ட் எழுதுறோம் minus 2 ஏன்னா இது minus ஆ இருக்குிறதுனால அப்படி பண்ணு வேற எதுவும் நான் சேஞ்ச் பண்ணல equal to 380 இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த n-ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் 4n squared கிடைக்கும் 4 so 4n squared minus n into 2 2n 2n so இந்த 380 நான் இங்க கொண்டு வந்தா இது minus 380 ஆயிடும் that is equal to 0 ஆயிடும் இப்போ இது எல்லாமே நம்ம ஒரு 2 ஆல டிவைட் பண்ணலாம் பாருங்க 2 ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 2n squared அப்படி கிடைக்கும் எல்லாத்தையும் நான் 2 ஆல டிவைட் பண்ணு அப்போ இது 2 ஆல நான் டிவைட் பண்ணும்போது இது 2n squared கிடைக்கும் minus n கிடைக்கும் minus 190 கிடைக்கும் that is equal to 0 இப்போ இது நமக்கு ஒரு ஈக்குவேஷனா கிடைச்சிருக்கு இப்போ இந்த மாதிரி அல்ஜிப்ரா ஈக்குவேஷன் நம்ம படிச்சிருக்கோம் நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் n வேல்யூ இந்த மாதிரி வந்துச்சுனா x வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம் இப்போ இந்த இந்த 2 into minus 1 190 அப்ப என்ன கிடைக்கும் minus 2n squared minus n minus 190 equal to 0. So 2 into minus 190 na minus 380 varum. Appo idha nama adhaadu so multiply pannuna pathingana 2n squared minus n minus 190 la 2 into minus 190 minus 380 kadachi. Ini idhula oru minus 1 irukku. Idhula so idhula minus 1 irukku. So indha minus 1 enakku varanumna நான் வந்து எந்த நம்பர் வரணும் ரெண்டு ரெண்டு நம்பர்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது 380 கிடைக்கும்னு நம்ம பார்க்கணும் இப்போ பார்க்கும்போது எனக்கு அதாவது 20 இதில் ஸோ இதில் 20யும் இங்கே வந்து 19 நம்ம இது பண்ணும்போது 1 கிடைக்கல அப்போ எதுக்கு மைனஸ் வரணும் இப்போ ஏன்னா இங்கே மைனஸ் 1 இருக்கனால பிக்கர் நம்பருக்கு நம்ம என்ன போடணும் மைனஸ் போடணும் ஸோ மைனஸ் 20 19
இப்ப அதை எடுத்து இங்க நம்ம இப்போ 2n² மைனஸ் கிடைச்ச ஆன்சர் எழுதுறோம் 20n பிளஸ் 19n மைனஸ் 190. So that is equal to 0. இப்ப இங்க கிடைத்ததை நம்ம எழுதி இருக்கிறோம். இப்ப இதுல இப்ப 2n² மைனஸ் 20n இந்த ரெண்டு பேரும் நம்ம எடு. அதாவது இந்த ரெண்டு பேரையும் பார்க்கிறோம். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கிறோம். பார்க்கும்போது இதுல யாரு காமனா இருக்காங்களோ, அதாவது 2n நமக்கு காமனா இருக்கு. அப்ப நம்ம என்ன எடுக்கலாம்னா 2n காமனா எடுத்துட்டு மீதிய பிராக்கெட்ல போடுறோம். 2n காமன் 2n² 2n காமனா எடுத்தா மீதி இருக்கக்கூடியது n. மைனஸ் 20n 2n வெளியே வந்துட்டுன்னா மீதி இருக்கக்கூடியது 10. சரியா, க்ளோஸ் த பிராக்கெட். தென் பிளஸ் இந்த 19n மைனஸ் 190 காமனா இருக்கக்கூடியது 19. இப்ப 19 வெளியே எடுக்கிறோம். இப்ப மீதிய நம்ம உள்ள எடுக்கிறோம். n மைனஸ் 10 இருக்கும் இல்லையா. 190 19 டிவைட் பண்ணும்போது 10 கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு என்ன வரும், 2n பிளஸ் 19. இப்போ இந்த ப்ராக்கெட்டில் போட்டோம்னா 2n பிளஸ் 19, க்ளோஸ் த ப்ராக்கெட், ப்ராக்கெட் n மைனஸ் 10, தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 2n ஈக்குவல் டு 90. இப்போ இதுலேருந்து n-க்கு வேல்யூ கண்டுபிடிச்சா 2n ஈக்குவல் டு மைனஸ் அதாவது அல்லது n ஈக்குவல் டு 10. n ஈக்குவல் டு 10, n மைனஸ் 10 n ஈக்குவல் டு 10. இந்த 2n ஈக்குவல் டு மைனஸ் 19 வரும். இல்லைன்னா என்ன வரும், n ஈக்குவல் டு n-க்கு வேல்யூ எடுத்தா மைனஸ் 19 பை n ஈக்குவல் டு 10. இப்போ இதில் வந்து மொத்த உறுப்புகள் நமக்கு க்வெஸ்டின் என்னன்னா எத்தனை உறுப்புகளை கூட்டினால், அப்போ இந்த ஃப்ராக்ஷனில் வரக்கூடிய இது வந்து இட் இஸ் இம்பாசிபிள். ஸோ n ஈக்குவல் டு மைனஸ் 19/2 நமக்கு இம்பாசிபிள். ஸோ இட் இஸ் இம்பாசிபிள். n ஈக்குவல் டு 10 தான் நமக்கு அப்போ ஆன்சர். ஸோ நம்முடைய ஆன்சர் n ஈக்குவல் டு 10 நம்முடைய. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் ப்ராப்ளம். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.